தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டக்கோல், நான் உங்கள் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஃபார்ம் ஹவுஸை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லு நம்ம ஆடன்ஸ் ஆட் பண்ணி மட்டுமே இந்த ஃபார்ம் ஹவுஸை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்ம் ஹவுஸை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு, அதாவது 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரையும் ஆச்சு. நீங்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸை ரெடி பண்ணணும்னா ஜஸ்ட் 15 or 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். பிகாஸ் நான் எல்லாருக்கும் தெளிவாக தெரியணுன்றதுக்காக பேசி பேசி ஒன்று ஒன்றா டைம் எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணேன். ஸோ நம்ம இதை ஒரு இன்ட்ரெஸ்டோடு பண்ணும்போது நம்மளோட டைமிங்கும் கண்டிப்பாக குறையும். நம்ம இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இல்லை, பிகாஸ் இதில் இருக்கிற ஆடன்ஸ் மட்டும்தே நம்ம ஆட் பண்ணிருக்கோம், ரெண்டரிங் பண்ணல, ப்ளஸ் நம்ம அனிமேஷன் எதுவும் பண்ணலை, ப்ளஸ் கம்பாசிட்டிங் எதுவும் பண்ணலை. ஸோ இது எல்லாமே பண்ணும்போது தான் முழுக்க முழுக்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வீடியோவாக அது ரெடி ஆகும். நாம் இதுவரையும் அந்த வீடியோவை பண்ணாததுக்கு காரணம் உங்களுக்கு அது மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு வரணுன்றதுக்காக தான். ஸோ நம்ம இந்த ஃபார்ம் ஹவுஸை ரெடி பண்ணுறோம். அந்த இந்த ஃபார்ம் ஹவுஸ் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீயாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் செட்டப் மாதிரி ரெடி பண்ணேன். பட் இருந்தாலும் அது போஸ்ட் தான், அது அந்த வேலையும் இன்னும் முழுசாக முடியல. பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கும் சும்மா தனியாக ஒரு பில்டிங் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணது தான். அதில் நிறைய இமேஜ் இடத்துல விட்டுருக்கோம், ஏன்னா அந்த பில்டிங் ஒரு தனியாக காமிக்கணுன்றதுக்காக அதில் நிறைய மெட்டீரியல்ஸை நம்ம ஆட் பண்ணாமல் விட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடான்குள்ளே போய்க்கோங்க. இது வந்து இந்த வீடியோ வந்து தனி லைப்ரரி கண்டென்ட். இது எப்படி கிரியேட் பண்ண அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இது எல்லாமே முழுக்க முழுக்க ஆடானால் ரெடி பண்ணது தான். ஓ, இப்போ ஆடில் போயிட்டு மெஷினில் போயிட்டு ஒவ்வொரு இதுவாக ஆட் பண்ணி எப்படி ஆட் பண்ணணுன்றதுக்கு இந்த வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 10 or 12 மினிட்ஸோ தான் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஈஸியாக எப்படி பண்ணுறது, ஆடான்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றத உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே நம்ம இந்த வீடியோ அடுத்தது இதை பண்ண வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை நீங்கள் இதை அப்லோட் பண்ணுங்கள், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களோட சப்போர்ட் முழுக்க முழுக்க தேவை. ஒரு இன்ட்ரெஸ்டோடு பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்களும் ஒரு 3D சீனை கிரியேட் பண்ண முடியும். இந்த சீன்ஸுங்களை வச்சு இப்போ நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த சீன்ஸுங்களை வச்சு ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணுங்கள், அந்த ஸ்டோரியில் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுங்கள், அந்த கண்டென்ட்டில் வர ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது அந்த கேரக்டர்ஸை கொஞ்சம் ரெடி பண்ணி அவங்களுக்கான டைலாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஓனாக நீங்களே மிமிக்ரி பண்ணலாம். ஒன்று மிமிக்ரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மிமிக்ரி பண்ணுறது எப்படின்னு அந்த கனல் டெக் நம்ம நண்பர் தான், அவர் வீடியோவில் போடுறாரு, கொஞ்சம் அவர் சேனல்லையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கனல் டெக்கில் மிமிக்ரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ பேஸ் வாய்ஸ், லைட் வாய்ஸ், மோஸ்ட்லி நம்ம லேடிஸ் வாய்ஸே எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், மேல் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டர்லாம் ஈஸியாகவே நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் பேசினாலே போதும், அந்த வீடியோ ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியே அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருந்தோம். இது ஜஸ்ட்டு ஒரு லைப்ரரி கண்டென்ட் மாதிரியோ இல்லை ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ் வீட்டில் முன்னாடி ஒரு தளத்தில் உட்காந்து எல்லாம் ஒரு கார் பார்க்கிங் மாதிரியும் அதில் உட்காந்து பேசுகிற மாதிரியும் அப்படின்னு நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த பாருங்கள், அந்த டேபிள் மிஷ் ஆட் பண்ணியிருக்கிறது, விண்டோ ஆட் பண்ணியிருக்கிறது. இது இல்லை, நீங்கள் இதை ஒரு இதை சென்டரில் இருக்கிற அந்த ஷோகேஸ் எடுத்துகிட்டு பெட்ரோல் பம்பாக ரெடி பண்ணி ஒரு பெட்ரோல் இதாகவும் வச்சுக்கலாம், ஒரு பெட்ரோல் பம்ப்பு அது மாதிரி, ஒரு கேஸ் ஸ்டேஷன்னு அந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ 3D அனிமேஷன்றது ரொம்ப ஈஸிங்க, கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு இருந்தால் கண்டிப்பாக இது சாத்தியம் தான். பாருங்கள், ஜஸ்ட் காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ண போகிறோம். இப்போ இது ரியாலிட்டிக்காக ஆக்கணுன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் தேவை. இது இல்லை இல்லை ப்ரோ, நீங்கள் இதை கொஞ்சம் ரியாலிட்டியாக பண்ணுங்கள், நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ரெண்டரிங்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் ப்ரோ. பிகாஸ் ஏன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் அந்த நம்ம சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கீங்க. பிளண்டர் வீடியோவும் அதிகமாக யாரும் தமிழில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கல,
பிகாஸ் ஏன்னா தமிழில் யாருக்கு என்ன தெரிய போகுதுன்ட்டு பார்க்கல என்னன்னு தெரியல. ஸோ இந்த சீன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களாலே முடியும். ஜஸ்ட் 20 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் உங்களோட க்ரியேட்டிவிட்டி வச்சு உங்கள் வீடியோ 3D க்ரியேட் பண்ணி உங்கள் கேரக்டரையே ஆட் பண்ணி நீங்களே உங்கள் வீடியோவை 3D போடும்போது பார்க்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் உங்களுக்கும். ஸோ அந்த நோக்கத்தோடையும் ப்ளஸ் நம்ம சேனலில் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி தான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது மட்டுமே நான் பண்ணுறேன், தெரியாத கான்செப்டை நான் எடுத்துக்கிறது கிடையாது. எல்லாருமே எல்லா கான்செப்டையும் பண்ணுறாங்க, ஸோ யாரையும் தப்பு சொல்ல வரல. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் பிறக்கிறது இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான். ஏதோ நம்ம படித்த வரலையும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட வரலையும் நம்ம வீடியோ பண்ணால் 4 பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா நமக்கு தெரிஞ்சதே சொல்லி கொடுக்கும்போது ஓரளவுக்கு நீங்கள் என்ன இது இப்படிலாம் பேசலான்னு நினைக்கலாம். எனக்கு இன்னும் சரியான கான்ஃபிடென்ட் வரல, அதனால தான் என்னோடய ஃபேஸை காமிச்சு வீடியோ போடல. எல்லாம் ஸ்டூடியோ டியூட்டோரியல் போட்டுட்ருக்காங்க, நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்டூடியோவும் கிடையாது டியூட்டோரியலும் கிடையாது. நம்ம 2 ஹவுஸில் தான் இருக்கோம், ஸோ இருக்கிறது 3 ரூம் தான். இருக்கிற ரூம்லேயே தான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம கேஜெட்ஸ் எல்லாமே இருக்குது, நம்ம யூடியூப் சேனல் கேஜெட்ஸ் எல்லாமே தனியாக தான் வச்சுருக்கேன். ஸோ என்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எதுவுமே நான் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணல, பண்ணுற எந்த வீடியோவுமே பெய்டு வெர்ஷன் இல்லை. முழுசாக அதை சொல்லிக்க விரும்புகிறேன், ஏன்னா பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது எல்லாமே இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் நான் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணல. இந்த வீடியோஸ்லாம் எதுவுமே பெய்டு வெர்ஷன் இல்லைன்னும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி எடிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி போயிட்டுருக்கேன், எவ்வளோ சிரமப்படுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு. விடிய விடிய கொஞ்சம் தூங்குறதும் கிடையாது தான், ஏன்னா இப்போது நான் முழு நேரமாக இதை யூடியூப்பே இறங்கலான்ட்டு முடிவு பண்ணி தான் செஞ்சிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு இதை ஒன்று ஒன்றா ட்ராக் பண்ணி ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம்ஸ் க்ரியேஷன்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக முடியும். ஸ்டூடியோ டூர் கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, 1-2 லேப்டாப் இருக்குது, அப்புறம் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நம்மக்கிட்ட ஸ்டூடியோவெலாம் தனியாக செட்டப்லாம் எதுவும் கிடையாது. இடையில இடையில காக்கா கத்துறது, நம்ம குழந்தை கத்துறது எல்லாம் கேட்கும், அதையும் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் ஏன்னா நமக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை, நம்ம இது ஒரு ப்ரொஃபஷனாக கண்டிப்பாக சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் வந்து வர்ற சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது, எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றது அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஆடான்ஸாக ஆட் பண்ணது தான் இது எல்லாமே, மற்றபடி எதுவுமே கிடையாது. ஒரு 3D அனிமேஷன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி, வெரி ஈஸியான வேலை தான். ஸோ நீங்கள் பாருங்கள், இதை ஒரு பென் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு இமேஜும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாற்ற போகிறோம். பாலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு சேராக யூஸ் பண்ணலாம், இது நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். ஒவ்வொரு செயலையுமே நம்ம பார்த்து பார்த்து தான் செய்கிறேன். கொஞ்சம் நம்ம சேனலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ், 4-5 நாள், ஏன்னா நான் முடிச்சதாக தெரிஞ்சிக்கிட்டு அந்த வீடியோவை ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோவை கொடுக்கணும், அதை நல்லா கொடுக்கணும், நல்லபடியாக கொடுக்கணும், நம்ம எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணலாம். ஜஸ்ட்டு ஆட்லேயே போயிட்டு எதுவுமே பண்ணல பாருங்கள், ஆட்லேயே போயிட்டு ஆர்கிமிஸ்ட், அதாவது நம்ம ஆடான்ஸை ஆட் பண்ணுறதை பற்றின வீடியோ போட்டோம் இல்லைங்களா முன்னாடி, அந்த ஆடான்ஸை ஆட் பண்ண அப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ பாருங்கள், கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரியாலிட்டிக்காக இருக்குது. இது எதுவுமே கலரிங் அண்ட் ரெண்டரிங் எதுவுமே பண்ணாமல் பாருங்கள், ரெண்டரிங்லாம் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குங்க, ரியலிஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க, அதுலேயே அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக தெரியுது. ஸோ நம்ம கிராஃபிக்ஸ்லாம் எதுவுமே பண்ணாமல் இந்த சாஃப்ட்வேர்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ரியாலிட்டிக்கானதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணலாம்.
ஜஸ்ட் இன்னும் இதில் கொஞ்சமான ஆடான் மட்டும்தான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆட் பண்ணுறதை பற்றி, இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா ஆடான்ஸ்லாம் இருக்குது ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களா, அதை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் கொஞ்சம் சாரி, ஏற்கனவே ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க மியூசிக் போடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோவுக்கு மியூசிக் வர மாதிரி பார்த்துக்கிறேன், பிகாஸ் நிறைய இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு எனக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு 45 மினிட்ஸ் வீடியோன்றதுக்காக அடுத்து வர்ற வீடியோவையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் வரப்போகிற அந்த ஃபார்ம் ஹவுஸ் வீடியோ வந்து ஒரு 45 மினிட்ஸ் வீடியோ. ஸோ நம்ம அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி மட்டும் போட்டிருக்கேன், பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் மோர் தென் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் கொஞ்சம் டைம் மட்டும் மியூசிக் போடும். அண்ணா சொல்லியிருந்தார், அந்த அண்ணா சின்ன ராஜின்னு நினைக்கிறேன், அவங்களும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஒரு தம்பி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க மியூசிக் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஓடுதுன்னு சொல்லிட்டு, அந்த தம்பியும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கங்க, இந்த மிஸ்டேக்ஸ் அடுத்த டைம் செய்ய மாட்டேன். ஸோ அடுத்த டைம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆட் ஆன்ஸ் எப்படி ஆட் பண்ணி இதை இமேஜஸ் ரெடி பண்ணிங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.